வணக்கம், என் பேர் சந்தியா. நிறைய திரைப்படங்கள் வந்தாலுமே சமீபத்தில் எல்லாராலையுமே வந்து ரொம்ப கவரப்பட்ட அண்ட் பாதிக்கப்பட்ட படம் அப்படின்னு இதை சொல்லலாம், சித்தா. எனக்கு தெரிஞ்சு வந்து சித்தப்பா அப்படிங்கிற ஒரு உறவு வந்து பருத்தி வீரனுக்கு அப்புறம் இதில் தான் அதிகமாக பேசப்பட்டதோ இல்லை அந்த உறவோட பலத்தை அதிகமாக சொல்லப்பட்டதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு எதிரான இல்லை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது காலங்காலமாக நடக்கிறது தான். அப்போ பெருசாக பேசப்படலை, நம்ம பாட்டி காலத்தில் தொடங்கி அம்மா காலத்தில் தொடங்கி இப்போ நம்ம காலத்தில் நமக்கு இன்னும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது கருவில் இருக்கிற அந்த பெண் குழந்தைக்கும் நிலாவில் இருக்கிற பாட்டியை மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் சேஃபாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துடுது. ஏன்னா பள்ளி பருவமாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகும்போது, இல்லை எல்லா இடங்களிலுமே வந்து குழந்தைகள் பெண்கள் வந்து குடும்ப உறவுகளாலேயோ இல்லை வெளியில் இருக்கிற நபர்களாலேயோ வந்து பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கும் நாளுக்கு நாள். எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி, அந்த படத்தை பார்த்துட்டு குழந்தைக்கு சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி, இல்லை தன்னோட குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, முக்கியமாக இதை எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அந்த படத்தினுடைய தொடக்கத்திலே ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் கிட்ட குழந்தை எங்கன்னு கேட்க போவாங்க. அப்போ அந்த குழந்தை மறைஞ்சிக்கிட்டே வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. இவன் டக்குன்னு அங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சோடனே கேம் விளையாடிட்டே இருக்கும்போது இவன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இவன் எப்படி கொள்றதுன்னு தெரியலும் போது மறைஞ்சிருந்த குழந்தை வரும். ஸோ ஒரு ஃபோனை காட்டினா அந்த குழந்தை எல்லாத்தையும் மறந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எங்கேருந்து நம்ம தொடங்குறோன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அது நல்லதோ கெட்டதோ, அழுதுச்சா ஃபோனை கொடுக்கறது, எதுக்குன்னா அடம் பிடிக்கிறதா ஃபோனை கொடுக்கறது, இல்லை நம்ம படிக்க வைக்கணும் நான் சொல்கிறத நீ செய்யணுமா ஃபோனை கொடுக்கறது, அதுதான் எல்லாருமே பேச்சாளர்கள் பொதுவாக சொல்லுவோம். முன்னெல்லாம் வந்து உறவுகளை நேசித்தோம் பொருளை பயன்படுத்தணும், இப்போ பொருளை பயன்படுத்திட்டு இருக்கலாமல் நேசிச்சுட்டு இருக்கோம் உறவுகளை பயன்படுத்திட்டு இருக்கோங்கிற மாதிரி இன்னைக்கு குழந்தை பருவத்திலேருந்தே அதை நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து சமுதாயத்துக்கான சவுக்கடி கிடையாது, பெற்றோர்களுக்கான ஒரு சவுக்கடியான ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து கதாநாயகி சக்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆயிரம் கனவு இருக்கலாம், ஆயிரம் வெறுப்பு இருக்கலாம், இல்லை காதல் தோல்வி இருக்கலாம், எல்லாத்தையும் கண்ணில் சுமந்துட்டு ஜன்னல் ஓரத்தில் வர ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க. அவள் இறங்கின உடனே பப்ளிக் டாய்லெட் போவாங்க. போகிறதுக்கு உள்ளே போகும்போது உள்ளே இருந்த ஒரு அம்மா வெளில வரும், நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே வரும். ஏம்மா இது என்ன அப்படின்னு கூப்பிட்டு சொன்னோடனே க்ளீன் பண்ணிட்டு போங்கன்னொடனே தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அந்த இடத்துல பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாத ஒரு காட்சியை தான் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னு. அதை விட்டு அந்த சக்தி வெளியே வரும்போது நம்ம எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் பண்ணுறது என்னென்னா, சேஃபாக இருக்கோங்கிற பேரில் நம்மளுடைய பொருளை வந்து கடவாசலில் வச்சுட்டு போகிறது. உடனே கடை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்க, வண்டியாக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் கொஞ்சம் தள்ளி அந்த சைடே தள்ளி போமா அப்படின்வாங்க. ஸோ எடுத்து வச்சுருக்கிற அந்த தருணத்தில் தம்பி சொல்லுவான், எனக்கு தான் அர்ஜென்ட்டுன்னு சொன்னல, எவ்வளோ நேரம். அப்போ அவள் எதுவுமே பேசவே மாட்டாள், ஏதோ ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி ஏதோ ஒரு பெரிய கவலையோடு அவள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கா. அந்த தருணத்தில் ஹீரோ பார்க்குறாரு, பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னெல்லாம் தெரில. அதுதான் அந்த படத்தினுடைய ஆவல் முத தடவை தொடங்குது. இது பெண்களுக்கு எதிரானது, அதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளேயும் அந்த காதலுக்குள்ளேயும் ஒன்று நடந்திருக்குங்கிறத முதல் ஆவலாக நான் அந்த காட்சியை பார்க்குறேன். பார்த்தோடனே அவன் மேலே வெறுப்பு இருக்கும், காதல் இருக்கும், கோபம் இருக்கும், சட்டையை பிடிச்சி உன்னை கண்ட வேணிக்கு கேட்கணும்னு தோணும். அவள் எதுவுமே கேட்க மாட்டா, பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபோன் வந்தோடனே எல்லா ஆண்களும் எல்லா வீட்லேயும் செய்கிற மாதிரி கடமை தான் முக்கியம்னு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ அந்த காட்சி வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு ஆவலை தூண்டுச்சு, என்ன நடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே, ஏன் பேசிக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தொடங்குது. இதில் இன்னொன்று நான் ரொம்ப ரசித்தது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைய கூட்டிகிட்டு சேட்டையை கூட்டிகிட்டு கடைக்கு போகும்போது பாய்கிட்ட பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு கலர் கோழி குஞ்சுகள் இருக்கும், அதை வாங்கித்தான்னு அடம் பிடிக்கும்போது, சரி ஓகே இப்போ எல்லா பொருளும் வாங்கணும், 1000 ரூபா பாய்கிட்ட கொடுத்தேன், 850 ரூபா ஆச்சு, பேலன்ஸ் எவ்வளோ தரணும்னு நீ சொல்லு, உனக்கு வந்து சித்தா வந்து கோழி குஞ்சு வாங்கித்தரேன், இல்லைன்னா லாலிபப் தான் அப்படின்னும்போது சொன்ன அடுத்த செகண்ட் அவள் எண்ணிட்டே இருப்பா, கட் பண்ணால் லாலிபப் சாப்பிட்டுட்டே பைக்கில் போயிட்டே இருப்பாங்க. அந்த ஷார்ப் கட்டு அப்படின்றது வந்து இந்த படம் முழுக்க இந்த காட்சியில் தான் ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காங்க, இந்த காட்சியில் டயலாகே இல்லாமல் சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எதையுமே பர்டிகுலராக சொல்லவே முடியாது. பொதுவாக ஒட்டுமொத்தமாக திரைப்படமே வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி உடனே வந்து அவங்களோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக இதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு முச்சந்தி வரும், நீ ரைட்டு நம்ம வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னும் போது குழந்தை ரைட்டை காட்டும், ஆனால் லெஃப்டில் போவாங்க. அப்போ வந்து வாய்ஸ் ஓவர் போட்டிருப்பாங்க, கிழிஞ்சது
ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறது எப்படின்னே தெரியாத அந்த பக்குவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கானா, அவளுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் நடந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, என்னோட லைஃப்பையும் நான் வந்து அந்த இடத்துல நான் பொருத்தி பார்த்துக்கிறேன். மேஜிக் பென்சில் திருடிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து போவார் நம்மளுடைய கதாநாயகன் போகும்போது. அந்த பிரின்ஸிபல் வந்து திருடினது கூட பெருசாக தெரில, அதை திருடினதுக்கு அவள் பண்ணா பாருங்கள், அது குழந்தைக்கான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் மேடம் சொல்லுவாங்க. அதுக்கு கதாநாயகன் சொல்லுவார், ஏன் குழந்தையோட பொருள் கூட தான் நிறைய காணாமல் போயிடுச்சு, பேசாமல் அது யார் எடுத்தான்னு கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுத்துருங்களேன். அப்படின்னா ஒரு திருட்டு வேலைக்கு தண்டனைங்கிறது ஒரு தீர்வு கிடையாது. இதை கண்டிப்பாக அந்த காட்சியை நான் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பின்னாடி கனெக்ட் ஆகும்னு நான் நினச்சேன். அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வந்து திருட்டு தொழிலோ இல்லை வந்து திருடுற சில விஷயங்கள், ஏதோ ஒரு இது தப்பு பண்ணிட்டுனா அதுக்கு வந்து தண்டனை ஒரு தீர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. கீழே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். கதாநாயகன் கேட்பார், சரி விடு அப்படின்னு. இல்லை சித்தா, நான் தான் எடுத்தேன், தப்பு பண்ணிட்டோம், நம்மளை திருடின்னு சொல்லிட்டாங்க, அம்மா கிட்ட சொன்னால் அடிப்பாங்க, வெளியில் சொன்னால் பசங்க நம்மளெல்லாம் திருடி திருடின்னு அசிங்கப்படுத்துவாங்க, ஆனால் சித்தா நம்பிக்கையான ஒரு உறவு, அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னோடனே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற நம்ம சித்தா கிட்ட உண்மையை சொல்லணும். ஸோ அன்பாக இருந்தால் அவங்ககிட்ட உண்மையை சொல்லுவாங்க, அடித்தா உண்மையை சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளுடைய மனநிலைமையே அப்படி தான், நீங்கள் அன்பாக எந்த விஷயத்த கேட்டு பாருங்களா சொல்லிடுவாங்க, ஆனால் அடிக்கிறோம் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ நானே கூட ஸ்கூல் படிக்கும்போது லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் வந்தப்போ வீட்டில் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு அது அப்படியே பெட்ரு, வேய்க்கு பிசாசே பெட்டருங்கிற மாதிரி எனக்கு நடக்கிற சில வன்கொடுமைகளோ எனக்கும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னா சொல்லவே முடியாது. எல்லா பெண்களும் எதிர்கொள்கிறது தான், ஸ்கூல்லையாக இருக்கட்டும் இல்லை டியூஷன் சென்டர்லையாக இருக்கட்டும், சொன்னால் எங்கள் ஸ்கூலில் நிப்பாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனாலே சில குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் சொல்கிறது கிடையாது. அப்போ நம்பிக்கையாக ஒரு ஆள் கிடைக்கும் போது சொல்லலாம், அதுதான் சித்தா, சித்தா நம்பிக்கையான ஆள், நான் தான் திருடினேன் அப்படின்னும் போது அதுக்கு சித்தாவோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, திருட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார், திருடு அப்படிங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்ணவே மாட்டார், யாரோட பொருளையும் கேட்காம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வசனத்தை அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அப்பயும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அதான் விட்டாச்சு முடிஞ்சிருச்சுல, சித்தா தான் உன்னை வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல, நீயா இன்னும் அழற, இல்லை சித்தா நான் தான் எடுத்தேன் அப்படின்னோன்னு உடனே ஸ்டாப் பண்ணுவார். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அழாத, இதுக்கப்புறம் இதை நடக்காமல் பார்த்துக்கோ. ஸோ வந்து தண்டிக்கிறதுன்றது ஒரு விஷயமே கிடையாது எந்த குற்றத்துக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக அது மூவ் ஆகும். வந்தவுடனே எல்லா வீட்லேயும் நடக்க மாதிரி அம்மா போட்டு போட்டு அடிக்கிறது, அடித்தா உண்மை வராது, பாசமாக நம்ம நடந்துக்கும் போது ஒரு குழந்தைகிட்ட உண்மை வரும் அப்படிங்கிறது அந்த காட்சியை ரொம்ப அழகாக படுத்தியிருப்பாங்க. அடித்து முடித்து அடுத்த செகண்ட் மூணு பேரும் படுத்து தூங்கிறது, ஃபஸ்ட்டு தூக்கிறது வரமாட்டா, அதுக்கப்புறம் அந்த அம்மாவே படுத்துக்கிட்டு அணைச்சிக்கிற அந்த ஒரு காட்சி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் ஷார்ப்பாக கட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இதில் இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, கதாநாயகன் ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் கேட்டை சாத்திட்டு பூட்டை தொங்கப்படுவார். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ஷாட் இதில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் முழுக்க ஒரு 40-30 ஷாட் கிட்ட கேட்டை சாத்துவார், பூட்டை போடுவார், கேட்டை சாத்துவார், பூட்டை போடுவார். இதை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவன் எவன் கெட்டவன்லாம் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிட்டுலாம் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும், நம்மளை நாம தான் பார்த்துக்கணும், எந்த சைட்லேருந்து எந்த எதிரிகள் நமக்கு வருவாங்க, எவனால் நம்மளுக்கு பிரச்சனை வரும், யாரால அப்படிலாம் யோசிச்சு நம்மளால் டைம் வேஸ்ட் பண்ணவே முடியாது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காட்சி தான் அத்தனை ஷாட். அந்த படம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 ஷாட்டுக்கு மேலே கேட்டை சாத்துற அந்த இது வச்சுருப்பாங்க. அடுத்தது கட் பண்ணால் கதாநாயகனோட ஒரு கனெக்ட் இருக்கும், போய் பேசுடா பேசுடான்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு இருப்பாங்க, இவங்க போய் பேசுகிறதுக்கு போவாங்க, சக்தி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னுவாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுவான், ஸ்டாப் ஆகிட்டு என்னோடய காதலையோ இல்லை நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், உன்னை பார்க்க வராதது தப்பு தான் அப்படின்னு வெளிப்படுத்துகிற வர அந்த காட்சியில் சார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து உனக்கும் எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, என்ன வேலையோ அதை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே இவர் என்ன ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வர்றது என்னென்னா, போய் பேசுடா, சரிடா நான் போய் பேசுகிறேன். ஆனால் இங்கே சார்ன்னு சொன்ன அடுத்த செகண்ட் கதாநாயகனுடைய வசனம் என்னென்னா, வேலை நேரத்தில் பேச வேணா போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த பேசுறது அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த சாருங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய இவர் சொல்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் போகிறேன். அதுக்கப்புறம் அந்த நட்பு, அந்த வடிவேலு ஈஸ்வரனோட அந்த நட்பு வந்து எங்கே ஸ்ட்ராங் ஆக்குச்சு அப்படின்னா, அக்கா வீட்டுக்கார சாக்கடையில் அடித்து தள்ளும்போது ஸ்டேஷனில் போய் சொல்லுவார், அடிச்சிட்டியாடா,
அடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி அந்த கார்பரேஷன் ஹாலில் வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது நீ தானே பேண்டா நீயே போய் கழுவு அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, அது பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் அது. அப்போ அடித்தோடனே சாக்கடையில் போய் விழுவார். விழுந்துட்டு இவர் அடித்ததெல்லாம் வந்து கதாநாயகனுக்கு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு என்ன நினைப்பாங்கிறது தான் பெரிய விஷயமே. அப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு, இல்லைடா திட்டினியா, இல்லைடா எதா பேசிட்டியா, இல்லைடா அடிச்சிட்டண்டா அப்படின்னோடனே நம்மளோட இதெல்லாம் என்னென்னா, அக்கா வீட்டுக்கார மேலே என்ன இருந்தாலும் மாமா மாமா தான், அக்கா வீட்டுக்கார மேலே கை வச்சிட்டாலே கோவப்பட்டுருவானோன்னு நினச்சி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ரியாக்ஷனே இருக்காது, கதாநாயகனுக்கு ரியாக்ஷனே இருக்காது, ஃப்ளாட்டாக நின்றுட்டே இருப்பார், பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது, இப்படியே நின்றுட்டே இருப்பார். கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான்ல அவன் பதட்டமாயிடுவான், ஏன்னா இந்த உண்மையை சொல்லி ரெண்டு அடிச்சுப்பாங்களோன்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம்டா எப்படி அடிச்ச அப்படின்னு கேட்டவனே, அதிகப்படியான ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக்கியிருப்பாங்க, அது எங்கோ ஒரு இடத்துல உடையங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று நடக்க போது உடைய போகுது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த காட்சியை மையப்படுத்தியிருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஷேர் ஆட்டோவில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடாங்க ஐயனார் கோயில் அப்படிங்கிறது. இதில் நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் நம்ம பேசுறது கவனிக்கிறது இல்லை, நம்ம பண்ணுறத கவனிக்கிறது இல்லைன்னு, ஆனால் நம்மளை விட அவங்க ரொம்ப பெரிய கேடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி என்ன பேசினாலும் நம்ம பார்த்து பேசணுங்கிறது தான் அந்த அக்கா பையனோட அந்த லவ், ஐயனார் கோயிலில் மான் இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்ததை இந்த பொண்ணு கேட்டு போய் ஸ்கூலில் சொன்னது தான் ஐயனார் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு. ஸோ சுந்தரியை விட்டுட்டு பொன்னியை மட்டும் ஆட்டோவில் அது அவங்க அம்மா வீட்டு அது சாரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. அப்போ எல்லாரும் இவங்க மேலே சந்தேகப்படுறாங்க. கேட்கும்போது நீ ஏன் சுந்தரியை விட்டு போனேன், அண்ணிலேருந்து காதலியிலேருந்து நண்பர்கள்லேருந்து எல்லாருமே கேட்டது நீ ஏன் பொன்னியை விட்டு போ, நீ ஏன் சுந்தரியை விட்டு போன, நீ ஏன் சுந்தரியை விட்டு போனேன். நம்ம எல்லாரும் பண்ணுற சில விஷயங்கள் என்னென்னா, காரணமே இல்லாமல் சில சூழ்நிலைகளை நம்ம ஒன்று பண்ணிடுவோம், அது நமக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது, ஆனால் அந்த அந்த விஷயம் வந்து காரணமே இல்லாமல் நமக்கே அறியாமல் பண்ணுற ஒன்று ஏங்கோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத அந்த காட்சியில் வச்சுருப்பாங்க. சுந்தரியை ஏன் விட்டு போனேன், நீ என் நண்பன், நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப வல்லவன், நீ ரொம்ப யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், குழந்தைங்கள ரொம்ப மதிக்கிறவன், ஆனால் சுந்தரியை ஏன் விட்டு போனேன் அப்படின்ற கேள்வி தான் அவ்வளோ பெரிய நல்லவனா குற்றவாளியாக மாற்றிருக்கு. அதுக்கு காரணம் காரணமே இல்லாமல் யோசிக்காமல் செய்கிற நம்ம சில விஷயங்கள். ஸோ அதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ வந்து நண்பன் கேட்கும்போது நீ ஏன் விட்டு போன, நீ ஏன் விட்டு போனன்னு அடிச்சுட்டு எல்லாமே போச்சு, அவனோட நம்பிக்கை எல்லாமே போச்சு, கேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது பேட் டச் குட் டச் பற்றி சொல்லி கொடுப்பாங்க அப்பா. அப்போ சித்தாவே இருந்தாலும் உன்ட்ட சொல்லணுமா அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடஞ்சிருவார். அப்போ இங்கே தொட்டா இங்கே தொட்டா அப்படின்னும் போது அந்த குழந்தையோட பின்னாடி தான் கேமரா இருக்கும், ரெண்டு பேருக்கும் வந்து மிட்டோ இல்லை டூ ஷாட்டோ வச்சுருக்க மாட்டாங்க, அந்த குழந்தையோட பின்னாடி கேமரா வச்சுட்டு இங்கே தொட்டா இங்கே தொட்டா இங்கே தொட்டா அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாச்சு, சொல்லணும்னு கையில் எடுத்தாச்சு, இங்கே தொட்டா அங்கே தொட்டான்னு காட்டுறதுல தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட என்ன சொல்கிறது, ட்ரிபிள் மடங்கு நம்மளுடைய சொசைட்டி ஃபோன் மூலயமா போயிட்டுருக்கு. ஸோ பேட் டச் குட் டச் எதுன்னு நீங்கள் கையில் எடுக்கும்போது அதை காட்டுறதுலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி அந்த கேமராவை பின்னாடி வச்சு காக்கும்போது சித்தா தொட்டாலும் சொல்லணுமா அப்படின்னு கட்டி அணைச்சி அத்தனை இரவுகளை ஓட பயணித்த ஒரு குழந்தை அவன் தொடுறதே தப்பு அப்படின்னு தப்புன்னு சொல்ல வரல, இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க ஆமாம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அந்த காட்சி வந்து ரொம்பவே கலங்க வச்ச ஒரு காட்சினே சொல்ல முடியும். இதை தாண்டி போயிட்டே இருக்கும்போது நான் எண்டுக்கு வரேன். குழந்தை கண்டுபிடிச்சி அவங்க தேடிட்டே இருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் ஃபைலில் வந்து சொல்கிறாங்க 11 வயசு மதிக்கத்தக்க குழந்தைன்னு இதில் போட்டிருக்கு, ஆனால் உன் குழந்தைக்கு 8 வயசு. தாமதம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட எமோஷனோட எப்படி விளையாடும் அப்படிங்கிற ஒரு காட்சி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. நீ முன்னாடி அந்த டாக்டர் சொல்வார், நீ முன்னாடி அதை தெளிவாக படிச்சதுன்னா இவ்வளோ அலைச்சல் வேண்டவே வேண்டாமேனு இருப்பார். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம தாமதப்படுத்தும் போது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சூழ்நிலையை எந்த அளவுக்கு மாற்றும் அந்த தாமதம் அப்படிங்கிற வசனத்தை ரொம்ப அழகாக அந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருப்பாங்க. 11 வயசு 8 வயசு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸில் பழி வாங்கிறது அப்படின்னு அந்த தண்டனையை நான் சொன்னலையா மேஜிக் பென்சில், அதை நான் இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் என்னோட பார்வையில். என்னென்னா ஒரு பொருளை எடுக்கும்போது அவளுக்கு வந்து முட்டி போட வச்சோ இல்லை அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை அதுக்கு தண்டனை கொடுக்கறதோ தீர்வு கிடையாது. தீர்வுங்கிறது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலுமே பாதிக்கப்பட்டான் அப்படின்னா யார் பாதிப்புக்குள்ள ஆக்கினாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தீர்வு கிடையாது. அந்த பாதிப்பிலிருந்து அந்த குழந்தைய எப்படி கொண்டு வரணும், உங்களால் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தீர்வு.
சக்தி அன்னைக்கு ஈஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ மாமாவாலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்க்கையே சிதைந்திருந்த அந்த தருணத்துல அவ தேடினது மாமாவை பழி வாங்கினது கிடையாது. ஒரே வீட்டில்தான் இருந்திருப்பாங்க, அவரும் செத்து போயிருப்பார். அந்த மாமா என்ன இப்படி பண்ணிட்டாரு, அவரை ஏதாச்சும் பண்ணணும் வீட்டில் சொல்லி அவரை நான் தண்டனை கொடுக்கணும், போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், அது இல்லை. அவ சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவளை கொள்றது பெரிய விஷயம் கிடையாது, செத்து போயிட்டாரு போய் கொள்ளு, ஆனால் அது தேவையில்லை, ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை எப்படி கொண்டு வரணும்னு நான் யோசித்தோம்ல, அதுதான் தீர்வு, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும். பிரச்சனை பிரச்சனை, நம்ம கற்பு போயிடுச்சு, நம்ம குழந்தை வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சால் எப்படி ஆகிடும், அதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி அந்த கஷ்டமான மனநிலையில் இருக்கிற ஒரு குழந்தைய வெளியே கொண்டு வர்றது தான் அந்த குழந்தைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தீர்ப்பு, மிகப்பெரிய தீர்வு, அவளோட நல்ல வாழ்க்கைக்கு உண்டான வழியாக இருக்கணும் அப்படிங்கிறத கடைசியில் அந்த கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் உண்டான அந்த வசனத்திலேயே ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதை கேட்டவுடனே அவர் டோட்டலாக மாறிடுவான், கொலை பண்ணணும் பழி வாங்கணுங்கிறத தாண்டி டோட்டலாக அவன் சேஞ்ச் ஆகி குழந்தைய பார்க்க போவான். ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய மீட் எடுத்தோடனே குழந்தைய தூக்கும்போது சட்டையை பிடிக்கும்போது அவள் பதறுவா, ஒரு ஒரு ஆம்பளை தான் கிட்ட வரும்போது அவ்வளோ ஒரு பதற்றம் இருக்கும். ஆனால் செகண்ட் டைம் வரும்போது அவள் அந்த கனவுலலாம் பயணிச்சுட்டு வரும்போது சித்தா கிட்ட போகும்போது, சித்தா நீ வந்துருவல்ல, சித்தா என்னை வந்துருவல்லன்னு எங்கேயோ ஒரு கனவு உலகத்தில் போய் ரீச் ஆகிறா. சித்தா உடனே வந்து பழி வாங்குறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே கூட படுப்பார். கூட படுத்தோடனே ஆங்கிள் ஷாட் மேலேருந்து வச்சுருப்பாங்க, ரெண்டு பேரும் படுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு முத முதல்ல தோணும், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதிலேருந்து என் சேட்டை வந்து எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் அவளுக்கு நான் தர சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அந்த காட்சி. அவ்வளோ அழகாக இருக்கும், ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து அந்த சேட்டை சித்தாவோட அந்த எமோஷன், இவ்வளோ நாள் உன்னை தேடி அலைஞ்சதுக்கான பெரிய பலனே நான் அவங்க கூட படுத்துட்ருக்கிறது தான். மறுபடியும் எனக்கு அவனை கொள்றது பெரிய விஷயம் கிடையாது, அவனை பழி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அவனை தண்டனை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, பழைய மாதிரி என் சேட்டாவோட நான் படுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த காட்சி ஒட்டு மொத்தமாக எனக்கு ரொம்ப அழகுபடுத்தியிருந்தாங்க. இதை தாண்டி இது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயங்கள், இது கலந்துரையாடல், விமர்சனம் கிடையாது, ஒரு ரசிகரோட பார்வையில் கலந்துரையாடலாக என் சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இது ஏதாச்சும் எங்கேயா சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு, விமர்சனம் கிடையாது. பொதுவாக கார்க்கியாக இருக்கட்டும், பொம்மை நாயகியாக இருக்கட்டும், குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க, பல இடங்களில் அவங்கள வந்து ரொம்ப வாழ்க்கை வந்து சிதைந்து போகுது அப்படின்னு நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கோம். உண்மை சம்பவங்களை ஒட்டி நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் அது எதுக்கு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வைக்கும்போது இதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு விஷயத்தை அதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஏன் இது நடக்குது? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ இல்லை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்களோ ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கும்போது, செக்ஸ் பற்றின நாலேஜ் இல்லாதது, ஒரு புரிதல் இல்லாதது தான் ஒரு ஆணை இதை செய்ய தூண்டுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பல நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஏன் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, செக்ஸ் பற்றின விழிப்புணர்வோ செக்ஸ் பற்றின ஒரு நாலேஜோ இல்லாதது தான் இது இப்படி செய்ய தோணுது. ஒரு சைக்கோக்கு எப்படி நான் செக்ஸ் நாலேஜ் எஜுகேஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது, ஒரு சைக்கோ எப்போ அவன் சைக்கோவாக மாறுறான்னா அவனுடைய குழந்தை பருவத்தில் தான். குழந்தை பருவத்தில் அவன் பார்க்குற விஷயங்களோ அவனுக்கு நடந்த விஷயங்களோ இல்லை ஒரு கேள்விப்பட்ட விஷயங்களோ தான் குழந்தை பருவத்தில் நடந்தது தான் அவன் எதிர்காலத்தில் அவன் ஒரு சைக்கோவாக மாறுறான் அப்படின்னு நான் பார்த்தது, நான் படிச்சதில்ல நான் சொல்கிறேன். அப்போ அந்த குழந்தை பருவத்திலேயே செக்ஸ் பற்றின நாலேஜ் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கும்போது எது சரியான ஒரு செக்ஸ் எது தவறான ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்கிறது கம்மி ஆகுமோ அப்படின்னு இருந்துச்சு. ஒரு ஜெண்டர் அப்படின்னு சொல்லும்போதோ பாலினம் அப்படின்னு சொல்லும்போதோ சவுண்டாக வர வார்த்தைகள் சவுண்டாக நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுவோம், ஆனால் செக்ஸ் அப்படின்னும் போது பொது இடங்களில் செக்ஸ் அப்படின்னு தான் பேசுவோம். அதுவே முதல்ல தப்புன்னு சொல்ல வரேன் நான். ஸோ அது பற்றின புரிதல் இல்லாதது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். முதல்ல அது பற்றின புரிதல் இன்னும் கொஞ்சம் எதாவது எங்கேயாச்சும் காட்டியிருந்துருக்கலாமோ, முதல்ல செக்ஸ்னால் என்ன, குழந்தைங்கள்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம், சைக்காலஜிக்கலாக என்ன இஷ்யூ, அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் காட்டியிருந்துருக்கலாமோ. சைக்கோ படத்தில் காட்டியிருப்பாங்க,
ஆனால் அது ரிலேட்டடாக கிடையாது, கொஞ்சம் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த புரிதல் கம்மியாகிறதுக்கு தான் நாளுக்கு நாள் வந்து இதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் காட்டியிருந்துக்கலாம். மற்றபடி மியூசிக் இன்றைக்கெலாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்கிறத மியூசிக்னால் வந்து அது இந்த படத்தினுடைய மியூசிக் தான். எல்லா இடத்துலையுமே ஒரு பின்னாடி ஒரு ராகம், ஒரு படப்படப்பு, ஒரு ஒரு நமக்கு இந்த மாதிரி ஒரு சித்தப்பா இருக்கக்கூடாதோ அப்படின்னு. முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பொதுவாக வந்து அண்ணி கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உறவுகள் சமுதாயம்லாம் வந்து சேர்த்து வச்சு பேசுறது தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். பட் இதில் வந்து ஒரு அம்மாவுக்கு அம்மாவா, அண்ணிக்கு அண்ணாவா, அண்ணியா அண்ட் ஃப்ரெண்டாக வந்து ரொம்ப அழகாக இதில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா கதாநாயகிகள் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நடிக்கல, வாழ்ந்திருக்காங்க. முக்கியமாக அந்த குழந்தை ஒரு விஷயத்தை உள்வாங்கினா தான் அதை கொடுக்கவே முடியும். அந்த குழந்தை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருந்தா இவ்வளோ கிளியராக அவள் கொடுத்துருப்பா அப்படிங்கிறதே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அவார்டுக்காக நம்ம காத்துட்ருப்போம். பல திரைப்படங்கள் வந்து நமக்கு வரும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கின மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெய் பீம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவார்டுக்காக உழைக்காமல் சொசைட்டிக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு உழைச்ச திரைப்படத்துக்கு கண்டிப்பாக அடுத்த ஆண்டு விருது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் விஷ் பண்ணிக்கலாம்.